ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்றைக்கி தமிழ் டப்பிங்கில் சோனியில் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க ரேஸ் குதிரை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ரேஸ் குதிரை இது 2014 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ரொமான்டிக் தெலுங்கு படம். இதோட டப்பிங் வெர்ஷன் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் அல்லு அர்ஜுன், ஸ்ருதி ஹாசன், ஷியாம் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். அல்லு அர்ஜுனும் ஷியாமும் அண்ணன் தம்பிங்களாக இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுலேருந்தே ஆகாது. ஷாம் போலீஸ் ஆயிடுறாரு. ஹீரோவான அல்லு அர்ஜுன் ஸ்ருதிஹாசனா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சதும் அண்ணன் ரெண்டு பேரோட லவ்வையும் பிரிச்சு விட்டுறாரு. அந்த கோவத்துல அல்லு அர்ஜுன் ஷாமோட ஜீப்பை திருடிட்டா அவருக்கு கெட்ட பேர் வரும்னு நினைச்சு அதை திருடுறாரு. அந்த மாதிரி டைம்ல அந்த ஜீப்புக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்றாங்க, அவங்க அண்ணனை யார் கொல்ல பாக்குறா, அவங்க கிட்ட இருந்து இவர் காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் இந்த ரேஸ் குதிரை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா தமிழ் டப்பிங் சொல்லலாம். ரொம்ப நீட்டா ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லாவே இருக்கு. ரைட்டிங்கும் சூப்பரா எழுதிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லா படத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் ஓரளவு ஆவரேஜாவே இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தரமாவே கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் தரமா பண்ணிருக்காங்க. படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹீரோயினா வர ஸ்ருதிஹாசனும் ரொம்ப சூப்பரான லவ் சீக்வன்ஸ் எல்லாம் நடிச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ படத்துக்கு தேவையான அளவு கொடுத்துருக்காங்க. ஷாமும் ஒரு நல்ல ஆக்டிங்கே கொடுத்துருக்காங்க. படத்துல காமெடி அங்கங்க சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது. லவ் போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப தரமாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துல நெகட்டிவ் சொல்ற அளவு பெருசா எதுவும் கிடையாது. ஆனா இதே கதை நம்ம பார்த்து பழக்கப்பட்ட கதைன்றதுனால சுவாரஸ்யம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. பல படத்துல நம்ம பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸ் இதுல வருது. மத்தபடி இது ஒரு கண்டிப்பா வாட்சபிள் கமர்ஷியல் படம் தான். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி படம் பிடிக்குமோ கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோனி லைவ் ஓடிடியில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.